ீரன்றுவேங்கடமுடையான்ருண்ணச்சொன்னபழமொழியுள்ோரொன்னதானே அமையாதோ தரணியில்வாய்வார்க்கு सूक्ष्मार्थगणं गुरुक्तौ भावेषु मे स्यात् सपिता जनन्याः। இதனுடைய அர்த்தம் அடியேனுடைய தாயாரினுடைய தந்தையார் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி சாஸ்திரங்களின் சூக்ஷ்மமான அர்த்தங்களை அறிந்தவர். பகவானிடத்திலும் ஆச்சாரியரிடத்திலும் பக்தி மிக்கவர்களுக்கு மட்டுமே இந்த சூக்ஷ்மார்த்தம் தெரிந்து கொள்வது சாத்தியம் என்று உபனிஷத் சொல்கிறது. அந்த பெரியவர் என்னுடைய எண்ணங்களிலே குடி புகட்டும் என்று அர்த்தம். ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து வே என்று வரும்படியாக அமைந்த புதிய ஸ்லோகம் இது. இன்றைய உபன்யாசத்தில் இது எப்படி பொருந்தும் என்றால், இன்றைய உபன்யாசத்தில் ஒரு மும்மணிக்கோவை வரியிலே சூக்ஷ்மார்த்தங்கள் நிறைய இடம்பெறுவதால் இத்தகைய ஆச்சாரிய வந்தனம் பொருந்துகிறது. பிறகு ஹயக்ரீவ வந்தனம், திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्। இன்றைய மும்மணிக்கோவை வரி, மணிவரையன் நனிந்திருவுருவில் அணியமராகத்து என்பது. இந்த வரியிலே இரண்டு விஷயங்கள், ஒன்று பெருமாள் மலை போலே இருக்கிறார் என்கிறது, இரண்டாவது அவருடைய திருமார்பிலே திருவாபரணங்கள் இருக்கின்றன என்பது. பெருமாளுடைய விக்கிரகத்தையும் பெருமாளுடைய விக்கிரகத்தில் இருக்கிற திருவாபரணங்கள் பூண்ட திருமார்பையும் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். வரையன்ன நின் என்று பகவானுக்கு மலையை உவமையாக கூறுகிறவர். வரை என்றால் மலை. எந்தெந்த விதங்களில் மலையைப் போல இருக்கிறார் பகவான் என்பதை இந்த வரியில் வெளிப்படையாக கூறவில்லை. என்னென்ன சாமியங்கள் மலைக்கும் பகவானுக்கும் என்று போன வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இந்த சாமியங்களை இவ்வாறு சுருக்கி சொல்லலாம். மலை போல அழகாக இருக்கிறார், மலை போல மகா கணம் பொருந்தியாக இருக்கிறார், மலை போல அரணாக இருக்கிறார், மலை போல பெரிதாகவும் வானளாவியும் இருக்கிறார், மலை போல நீண்ட காலம் இருக்கிறார், மலை போல உறுதியாக இருக்கிறார், மலை போல தாங்கியாக இருக்கிறார், மலை போல அசங்காமல் இருக்கிறார், மலை போல அகாரியமாக இருக்கிறார், மலை போல யோகிகளாலே சேவியராக இருக்கிறார், மலை போல செல்ல ஒண்ணாதவராக இருக்கிறார், மலை போல கலக்க முடியாதவராக இருக்கிறார், மலை போல அருவி தருபவராக இருக்கிறார் என்று 14 சாமியங்கள் இன்னும் கூட இருக்கலாம். இந்த 14 மட்டும் இப்பொழுது விவரித்தேன் என்றால், மற்ற கிரந்தங்களில் மலையை பகவானுக்கோ மற்றவர்களுக்கோ உபமானமாக காட்டும் போது வெளிப்படையாக இந்த பண்புகளை கூறியிருக்கிறார்கள் கூறுவார்கள். அதனால் இங்கேயும் மலையை பகவானுக்கு உபமையாக சொல்லும் போது இந்த 18 பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீமத் ராமாயணத்தை முதலில் பார்ப்போம். ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணும் போதெல்லாம் ஆரம்பத்தில்
ஆச்சாரியர்கள் தனியனுக்கு பிறகு சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் சில உண்டு. அவற்றிலே ஒன்று ஆஞ்சநேயமதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் என்று ஆரம்பிக்கிறது. இது ஹனுமத் ஸ்தோத்திரமான அஞ்சு ஸ்லோகங்களிலே ஒன்றாக இருக்கிறது. இதிலே ஆஞ்சநேயருடைய திருமேனி மலை போல இருக்கிறது என்று மட்டும் சொல்லாமல் பொன் மலை போலே அழகாக இருக்கிறது, காஞ்சன அத்ரி போலே கமனீயமான விக்கிரகம் அவருக்கு என்று இங்கே வரி இருக்கிறது. இதிலிருந்து மலைக்கும் வடிவுக்கும் சாமியம் சொல்லும் போது அழகு என்பது ஒரு பொது பண்பாகும் என்று தெரிகிறது. இப்படி ஹனுமானுக்கு சொன்னதை இவ்விடத்தில் பகவானுக்கும் கொள்ள வேண்டும். மலை போல பகவான் அழகாக இருக்கிறார், அதனாலே இந்த சாமியத்தை பதினாலிலே முதலாவதாக இன்றைக்கு கொள்கிறோம். தெய்வநாயகன் மலை போல அழகாக இருக்கிறார் என்பது வரையன்னின் திருவுருவில் என்பதற்கு அர்த்தமாக நாம் கொள்கிறோம். அடுத்ததாக இதே வால்மீகி ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே ஒரு நிகழ்ச்சி, ராமர் ராவண யுத்தம் நடக்கிறது. யுத்தக்களத்துக்கு ராவணனே வருகிறான். யுத்தத்திலே சக்தி என்கிற ஒரு ஆயுதத்தை லக்ஷ்மணன் மேலே எறிகிறான். அது மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி ஆயுதமானபடியாலே அதனாலே வீழ்த்தப்பட்டு லக்ஷ்மணன் தரையில் சாய்ந்து கிடக்கிறான். அவனை பரிவோடு தூக்குவதற்காக பிரயத்தனம் பண்ணுகிறார் ராஜா சுக்ரீவர். ஆனால் அவரால் லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை என்று கதை எங்கே அதை இவ்வாறு கூறுகிறார் வால்மீகி. ஹிமவான் மந்தரோ மேருஹு திரைலோக்கியம் வாசஹாமரை சத்யம் புதாமுத்தர்த்தும் பரதானுஜ. மலையை தூக்கினா கூட தூக்கலாம், இந்த பரதன் தம்பியை தூக்க முடியவில்லையே. மூணு பெரிய மலைகள் இருக்கின்றனவே, ஹிமவான் மந்தரோ மேருஹு, இமயமலை, மந்தரமலை, மேருமலை என்று அந்த மலைகளை விட கனமாகிவிட்டானாம் லக்ஷ்மணன். அந்த மூன்று மலைகளையும் அமரர்களுடன் கூடின மூ உலகையும் கூட சைலோக்கியம் வாசகாமரை தூக்க முடிந்தாலும் முடியலாம், ஆனால் லக்ஷ்மணனை தூக்க முடியாது என்கிறார். அவ்வளவு கனம் புரண்டியவராம் லக்ஷ்மணன். அந்த சமயத்திலே அவருக்கு கனம் கூடிவிட்டது. எப்படி இவ்வளவு கனம் வந்தது லக்ஷ்மணனுக்கு? அடுத்த ஸ்லோகத்திலேயே விளக்குகிறார். விஷ்ணோர்பாதம் அமீமாம்சியம், விஷ்ணுவினுடைய அம்சமாக தன்னை நினைத்து கொண்டானாம் லக்ஷ்மணன். உடனே மலைகளை விட கனமாகிவிட்டானாம். அப்படியானால் இந்த இடத்திலே தெய்வநாயகா வரையன்ன நின் திருவுரு என்பதற்கு அர்த்தம் சொல்லும் போது, இந்த இடத்திலே விஷ்ணுவையே மலை போல என்று சொல்லும் போது, மலை போல மகா கணம் பொருந்திய என்கிற சாமியத்தை சொல்லியாக வேண்டும் என்று தெரிகிறது. இந்த தெய்வநாயகனினுடைய அமீமாம்சியமான பாகத்தை தான் அம்சமாக இருப்பதை நினைத்து கொண்ட லக்ஷ்மணனே மலை போல் கனமானகிவிட்டான் என்றால் தெய்வநாயகனுடைய திருவுரு எப்படி இருக்கும்? அது மலை போல மகாத்தம் பொருந்தியதாக இருக்கும். அதனால் மலைக்கும் பகவத் விக்கிரகத்துக்கும் இதை இரண்டாவது சாமியமாக இன்றைக்கு கொண்டோம். இதே வால்மீகி ராமாயணத்திலே யுத்த காண்டத்திலே
போர்க்களத்துக்கு கும்பகர்ணன் வருகிறான். எல்லா வானரங்களும் அவனை பார்த்தவுடனேயே பயந்து ஓடுகின்றன. கும்பகர்ணன் மலை போல இருக்கிறான் என்பதை சொல்லும் போது அதற்கு இரண்டு காரணங்களை கூறுகிறார் வால்மீகி. அவன் பூதாபாதமாக இருந்ததாலும் பெரிய அளவு வானளாவி உயரமாக இருந்ததாலும் மலை போல என்கிறார். காரணங்களையும் சொல்லி இதோ ஸ்லோகம். கிரீட்டியம் மகாகாயம் கும்பகர்ணம் ததர்ஷஹ சந்திருஷ்ட்வா ராட்சஸ்ரேஷ்டம் பர்வதாகார தர்ஷனம் கிரமமாணமிவாகாசம் புரா நாராயணம் யதா. இதிலே மகாகாயம் என்ற பதத்தாலே அவன் உடம்பு மிக பெரியதாக இருந்த காரணத்தாலே மலை போல என்பதை சொல்கிறார். கிரமமானமை ஆகாசம் என்றதாலே அவன் விண்ணை முட்டிக்கொண்டு உயர்ந்து நின்றதாலே மலை போல என்று இரண்டு காரணங்களையும் சொல்லிவிட்டு புரா நாராயணம் யதா என்கிறார். நாராயண பகவானுக்கு விக்கிரகம் மலை போல இருக்குமே, அதே போல மலை போல இருந்ததாம் கும்பகர்ணனுடைய சரீரம். அப்படியானால் இவ்விடத்திலே மலை போல விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது மலையினுடைய எந்த இரண்டு பண்புகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்? மலை போல பூதாகாரமான பெரிய அளவிலான வடிவம் என்பதையும் மலை போல வானை வடிவம் என்பதையும் இவ்விடத்திலே சொல்லியாக வேண்டும் இரண்டு சாமியங்களையும் என்று தெரிந்து கொள்ளுகிறோம் நாம். வால்மீகி அப்படி தெரிவித்திருக்கிறார். நாராயணன் போல கும்பகர்ணன் இவ்விரண்டு காரணங்களாலே மலை போல இருந்தான் என்று. அதே வால்மீகி ராமாயணத்திலே அதே யுத்த காண்டத்திலே ஆரம்ப பகுதியிலே சமுத்திரராஜன் பணிவுடன் ராமனின் எதிரே வந்து நிற்கிறான். ராமர் திருப்புல்லாணியிலே தர்பசயனத்திலே மூன்று நாட்கள் படுத்து இருந்த பொழுது கூட சமுத்திரராஜன் வரவில்லை. அதனால் ராமனுக்கு கோபம் வந்துவிட்டது. சமுத்திரத்தையே வட்டடித்து விடுகிறேன் பார், என்னுடைய வில்லும் அம்பும் தனுர்வேத வித்தியினாலே என்று பாராபார பயோபிசோஷன கலா பாரீண காலானல ஜுவாலா ஜால விகாரிபிஷிக வியாபார கோரக்கிரமராக ராமர்மன் எழுந்து நின்ற போது அப்பொழுது வந்து சேர்ந்தான் சமுத்திரராஜன். வினயத்தோடு கூட பணிவோடு கூட அவன் எப்படி இருந்தான்? சமுத்திரராஜன் மலை போல இருந்தானாம். அதற்கு என்ன காரணம் என்பதையும் சொல்லி விளக்குகிறார் வால்மீகி. மலைக்கும் சமுத்திரராஜனுக்கும் பொதுவாக என்ன இருந்தது என்பதை வெளிப்படையாகவே சொல்கிறார். இதோ ஸ்லோகம். ஆத்மஜானாஞ்சரத்னானாம் பூஷிதைர் பூஷணோத்தமைஹி தாதுபிர் உதயிலஹ விவிதைர் ஹிமவானிவ. ஹிமவான் என்பது இமயமலைக்கு பேரு. இமயமலை போல இருந்தான் இந்த சமுத்திரராஜன். அதற்கு என்ன காரணம் என்றால், நிறைய பூஷணங்கள் அணிகலன்கள் அணிந்திருந்தான் அந்த சமுத்திரராஜன். ரத்னங்களையெல்லாம் ஆபரணங்களாக அணிந்திருந்தான். ரத்னங்களே சமுத்திரத்திலிருந்து கிடைப்பவைதானே நமக்கெல்லாம் கூட. அதனால் சமுத்திரராஜன் தன்னிடமிருந்து உண்டான ரத்னங்களை பூஷணங்களாக ஆக்கிக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வந்திருந்தான். அப்பொழுது
ஒரு பர்வதமானது தாதுக்களாலே அலங்கரிக்கப்பட்டது போல இருந்ததாம். தாதுக்கள் என்றால் முற்காலத்திலே கனிம பொருள்கள் பர்வதங்களிலே பெரிய மலைகளிலே வழிந்து கொண்டிருக்கும் என்பதை வால்மீகி அடிக்கடி குறிப்பிடுகிறார். இப்பொழுது நாம் மலைகளை எல்லாம் பார்த்தால் வெவ்வேறு வர்ணங்களிலே தாதுக்கள் வழிவது இருப்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே மலைகளிலெல்லாம் தாதுக்கள் நிறைய வர்ணம் வர்ணமாக வெவ்வேறு நிறங்களிலே தன்படுமாம். இதன் மூலமாக பூவியியல் ஆய்வாளர்களும் மனித குரங்கு அதிகமாக நடமாடியதன் மூலமாக உயிரியல் ஆய்வாளர்களும் ராமாயணத்தின் காலம் லட்சம் வருஷங்களுக்கு முற்பட்டிருக்கலாம் என்று முடிவெடுக்க ஹேதுவான வர்ணனைகளிலே இதுவும் ஒன்று. ராமாயணத்திலே இருக்கிற சில வர்ணனைகளை பார்த்தால் எல்லாம் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே இருந்தது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்கிறார்களே, அந்த வர்ணனைகள் அல்லவா இருக்கின்றன என்று தோன்றுகிறது. அது இருக்கட்டும், நாம் இப்பொழுதைய விஷயத்துக்கு வருவோம். சமுத்திரராஜன் குனிந்து பணிவுடன் நின்றால் கூட ஏன் மலை போல இருந்தான் என்றால், அவன் சமுத்திரத்து ரத்தனங்கள் பலவற்றை ஆபரணங்களாக அணிந்திருந்த போது வெவ்வேறு நிறங்கள் மலையில் வழியும் தாது படிமங்கள் போல இருந்ததாலே அவன் மலை போல இருந்தானாம். இது நமக்கு பிரகிருத்தத்திலே இன்னொரு சாமியத்தை தருகிறது. தெய்வநாயகனுடைய திருவுரு வரையன்னதாக இருப்ப காரணம் அதில் சாத்தப்பட்டுள்ள திருவாபரணங்கள் அதை தாது மண்டித பர்வதம் போலே ஆக்குவதாலே என்று இன்னொரு சாமியம் இப்பொழுதும். ராமாயணம் என்கிற ஆதி காவியத்திலே யார் யாரை மலை போல இருப்பதாக கவி வால்மீகி கூறுகிறார் என்று பார்த்தால், ராவணன், கும்பகர்ணன், நராந்தகன், அதிகாயன், ஹனுமான், சமுத்திரராஜன், நிறைய வானரங்கள், ராமன் என்று பற்றி மலை போல என்று வர்ணித்தாலும் மலை போல என்று சொல்வதற்கு வெவ்வேறு காரணங்களை சாதிருஷ்டி ஹேத்துக்களை கூறுகிறார் கவி. இதோ இரண்டு உதாரணங்கள் பார்ப்போம். ராமனை மலை போல என்று சொல்லும் பொழுது ராமனுடைய கனத்தையோ உயரத்தையோ வர்ணிக்கவில்லை, என்கிறார். மலை போல மனசிலே தைரியம் கொண்டவனாம் ராமன். சுந்தரகாண்டத்திலே முதன் முதலாக ஹனுமான் ராவணனை சந்திக்கிற சந்தர்ப்பம், ராவணனை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே இந்திரஜித்தோடு தான் பண்ணின யுத்தத்திலே இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தாலே ஹனுமானை கட்டி போட்ட போது பிரம்மாவிடம் தான் பெற்ற வரத்தாலே அதிலிருந்து சுலபமாக விடுவித்துக் கொள்ள சாத்தியமானால் கூட அப்படி விடுவித்துக் கொள்ளாமல் கூட இருந்த சில்லறை ராட்சசர்கள் விஷயம் புரியாமல் கட்டாலே கட்டினதினாலே பிரம்மாஸ்திரம் அவிழ்ந்து போய்விட்டால் கூட அதனால் இந்திரஜித்திடம் பிடிபடாமல் ஹனுமான் தப்பி இருக்கலாமானாலும் கூட அப்படி தப்பி போகாமல் பிரம்மாஸ்திர கட்டி இன்னும் இருப்பது போல அபிநயம் பண்ணிக்கொண்டு இந்திரஜித்தோடு கூட ஹனுமான் போகிறார் ராவணனை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தாலே. ராவணனை நேரடியாக சந்தித்து அவனை பயமுறுத்தி விட்டு வர வேண்டும், அவனிடம் ராமனுடைய தூதனாகத்தான் வந்திருப்பதை சொல்லி ராமன் சொல்லிய
ஒரு சந்தேகத்தை தெரிவிக்க வேண்டும், சீதையை திருப்பி கொடுத்து விடு என்று. அதற்காக போகிறார் ஹனுமான், ராவணனை சந்திக்கிறார். அப்பொழுது ராவணனுடைய உருவத்தை பார்த்து ஹனுமானே விஸ்மிதராகிறார். ராவணன் மலை போல இருந்தான் என்கிறார். அதை சொல்லும் பொழுது என்ன காரணத்தாலே ராவணன் மலை போல இருந்தார் என்பதையும் சேர்த்து சொல்கிறார். பெரிய வடிவத்தை மட்டும் காரணமாக கூறவில்லை, வேறொரு காரணமும் சொல்லுகிறார். மலைக்கு பல சிகரங்கள் இருப்பது போல ராவணனுக்கு 10 தலைகள் இருந்ததால் ஆகார சாமியமும் வந்துவிட்டது என்கிறார். நாம் மற்றவர்களுக்கெல்லாம் பகவானுக்கு உட்பட மலையை உபமானமாக சொல்லும் பொழுது ஒரே ஒரு சிகரம் உள்ள மலையைத்தான் உபமானமாக சொல்லுவோம். ஆனால் இமயமலை போன்ற எத்தனையோ மலை தொடர்களுக்கு நிறைய சிகரங்கள் இருக்கும். அப்படி நிறைய சிகரங்கள் கொண்ட மலையையே, மலை தொடரையே உபமானமாக ராவணனுக்கு, ஏனென்றால் ராவணனுக்கு நிறைய தலைகள் இருந்தன. சிரோர்வீரஹ சாஜமானம் மஹோஜசம் மானாவ்யாள சமாகீர்ணை சிகரைரிவ மந்தரம் அபஷ்யத்ரக்ஷபதிம் ஹனுமானதி தேஜசம் வேஷ்டிதம் மேரு சிகரே சதோயைரிவதோயதம் என்று சுந்தரகாண்டத்து ஸ்லோகங்கள். இதிலிருந்து நமக்கு வேண்டியது என்ன என்றால், மலையை வெவ்வேறு வீரர்களுக்கு உபமானமாக சொல்லும் போது வெவ்வேறு காரணங்களை சொல்கிறார் கவி கோகிலமான வால்மீகி. ஆகையால் மலையை பகவானுக்கு உபமானமாக மும்மணிக்கோவையிலே சொல்லும் பொழுது அந்த வெவ்வேறு காரணங்களிலே எவை எவை பொருந்தும் என்று பார்த்து அவற்றை மட்டும் நாம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும். அதனால் இன்றைக்கு 14 சாமியங்களை மலைக்கும் பகவானுக்கும் நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ராமாயணத்திலே மட்டுமில்லை, மகாபாரதத்திலே ஒரு விருத்தாந்தம் வருகிறது, மலையை ஹனுமானுக்கு உபமானமாக சொல்லுகிற விருத்தாந்தம். சௌகந்திக புஷ்பம் என்று ஒன்று தேவலோகத்து புஷ்பம், மிகவும் வாசனை உள்ளதாக காற்றிலே அடித்துக் கொண்டு வருகிறது திரௌபதியிடம். அதை திரௌபதி முகந்து பார்க்கிறாள். அதாவது தூரத்திலிருந்தே அதனுடைய வாசனையை முகர்கிறாள். இப்படி கூட இவ்வளவு வாசனையாக ஒரு புஷ்பம் இருக்குமா? இது ரொம்பவும் விசேஷமான புஷ்பமாக இருக்க வேண்டும் என்று தனக்கு அந்த புஷ்பம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். தன்னுடைய கணவனாகிய பீமசேனனிடம் அந்த புஷ்பத்தை கொண்டு வரும்படி சொல்கிறாள். ஆனால் அப்படி வீசிய காற்றிலே அந்த புஷ்பம் அடித்துக் கொண்டு வெகு தூரத்துக்கு போய் வருகிறது, போய்விடுகிறது. இந்த பீமசேனன் அதை துரத்திக் கொண்டு போவது போலே பின்னாலே போகிறான் அந்த புஷ்பத்தை எடுப்பதற்காக. ஆனால் அந்த புஷ்பத்தை பீமசேனனால் எடுக்க முடியவில்லை. எதிரிலே ஹனுமான் வழிவிடாத தடுப்பதாக ஒரு கதை வருகிறது. அதாவது பீமசேனன் ஓடிக்கொண்டு வரும்போது ஹனுமான் படுத்துக் கொண்டிருக்கும் இடத்தை தாண்டி போய்விடுகிறது புஷ்பம். சம்வானரவரம் ஸ்ரீமானே அதிகாயம் மகாபலம் ஸ்வர்க பஞ்சானமாவிருத்ய இமவந்தமிவ ஸ்திதம்
அந்த ஹனுமான் இமய மலை போல இருந்தாராம். இமய மலையிலே இருந்தார் என்பது வேறு, இமயமலை அடிவாரத்திலே இருந்தார், இமயமலை போலவும் இருந்தார். என்ன சாமியங்கள்! அவருடைய வாளை அசைக்க கூட முடியவில்லை பீமசேனனாலே. இந்த கதையினுடைய தொடர்ச்சியிலே அப்படி வருகிறது. அவர் வழிவிட மாட்டேன் என்கிறார். நான் மிகவும் வயதாகிவிட்டேன், உன்னால் முடிந்தால் இந்த வாளை நீயாக நகர்த்தி வைத்து விட்டு போ என்கிறார். வீட்டனன் மகா பிரயத்தனம் பண்ணியும் அந்த வாளை அசைக்க கூட முடியவில்லை. இது ஒரு சாமியம் மலைக்கு, மலையை அசைக்க முடியாது. இன்னொன்று, ஸ்வர்க்கத்து வழியை தடுத்து கொண்டு இமயமலை நிற்கிறதே, அதே காரியத்தை தான் இப்போது ஹனுமானும் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனாலே பண்ணுகிற செயலாலே கூட மலைக்கும் ஹனுமானுக்கும் ஒரு சாமியம் வந்துவிட்டது. இப்படி மலையோடு சாமியங்கள் வெவ்வேறு பிரகரணங்களில் வெவ்வேறாக இருக்கலாம். அவற்றுள் எந்தெந்த சாமியங்கள் இங்கு தெய்வநாதனுக்கும் மலைக்கும் ஒத்து போகுமோ அவற்றை தொகுத்து நாம் இப்பொழுது 14 வைத்துக் கொண்டோம். இந்த 14 ஒன்று மலையிலே அருவி கொட்டும் என்பது. என்கிறான் ஒரு கவி மலையை வர்ணிக்கும் பொழுது. மலையிலிருந்து கீழே விழுகிற அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், சுரபி மனம் கமழ்பவை, சீத குளிர்ந்தவை, தெளிந்தவை, நிர்மலமானவை, அப்படிப்பட்ட ஜலங்களை உடையவையாக அருவிகள் வீழ்கின்றன. கங்கை காவேரி முதலிய நதிகள் எல்லாம் மலையிலேதான் உற்பத்தியாகின்றன. மலை போல பகவான் இருக்கிறான் என்றால் அவனிடம் தோன்றி லோகக்ஷேமத்துக்காக பெருகுகிற பிரவாகங்கள் உண்டா? இருந்தால் அல்லவா மலை போல என்று சொல்வது பொருத்தமாகும் என்று கேட்டால், ஆமாம், பல பிரவாகங்கள் பகவானிடம் தோன்றி லோகக்ஷேமத்துக்காக பெருகி ஓடி வருகின்றன. அவற்றுள் முக்கியமான ஒன்று குரு பரம்பரா பிரவாகம் என்பது. நான் இதை கேட்கவில்லை, தீர்த்தம் பிரவகிக்குமோ என்று கேட்டேன் என்றால், ஆமாம், தீர்த்த பிரவாகமே உண்டு. இந்த குரு பரம்பரா பிரவாகமே தீர்த்த பிரவாகம்தான். தீர்த்தர் என்றால் புனிதமான சாதுக்கள் என்று அர்த்தம். விகாஹே யாமுனம் தீர்த்தம் முதலிய ஸ்லோகங்களிலே பிரசித்தமானது இது. நாகமுனி, ஆளவந்தார் முதலிய தீர்த்தர்கள் இந்த குரு சந்ததி என்கிற அருள் பிரவாகத்தில், அருள் பெருக்கில் இருப்பவர்கள். இதை விவரிக்கிற ஸ்லோகம் ஒன்று தயாசதகத்திலே, விகாஹே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததி ஸ்ரீனிவாசதஜாம்போஜி பதிவாக பரம்பராம் என்று இருக்கிறது. இந்த குரு சந்ததி பிரவாகம் இருக்கிறதே, இது தயாசமுத்திரத்தின் பரிவாக பரம்பரையாகும். பெருமாளுடைய தயைதான் இப்படி குரு பரம்பரையாக பிரவகித்துக் கொண்டிருக்கிறது. இதிலே தீர்த்தம் நிறையவும் இருக்கிறது. ரெண்டர்த்தத்து தீர்த்தம் சீதளமாகவும் இருக்கிறது. இதிலே நான் விகாகிக்கிறேன் என்கிறார் தயாசதகத்திலே சுவாமி தேசிகன். இப்பொழுது நமக்கு என்ன வேண்டும்? இந்த தீர்த்த பிரவாகம் இருக்கிறதே குரு பரம்பரா பிரவாகம் என்பது, அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் எது? இந்த குரு பரம்பரையில் முதன் முதலாக நிற்கிற ஆச்சாரியன் எவன், பிரதமாச்சாரியன் என்று கேட்டால் அது பகவான் தான். பகவான் முதலாவது ஆச்சாரியன், பிறகு லக்ஷ்மி, பிறகு விஸ்வக்சேனர், பிறகு சதகோபன்
என்றல்லவா ஆச்சாரிய பரம்பரை நமக்கு வருகிறது. ஆகையாலே இந்த நீர்வீழ்ச்சி இருக்கிறதே குரு சந்ததி என்பது அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் பகவானிடம் என்பதாலே பகவானுக்கும் மலைக்கும் இன்னொரு சாமியம் வந்து விட்டது. மலையில் உற்பத்தியாகும் கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி முதலிய நதிகள் எல்லாம். அதுபோல பகவானிடம் உற்பத்தியாகிறது இந்த தயாநதி, இந்த குரு பரம்பரா நதி முதலியவை. மலை என்றால் அருவி மட்டுமா? இன்னும் எத்தனையோ மலையில் அசாதாரணமான வஸ்துக்கள் இருக்கும். மலையை வர்ணிக்கிற கவிகள் எல்லாம் அவற்றையெல்லாம் வர்ணிப்பது வழக்கம் என்கிறது கவி கல்பலதா என்கிற புத்தகம். சைலே மேகௌஷதீதாது வம்ச கிண்ணர நிர்ச்சராஹ ஸ்ருங்கபாத்புஹரத்ன வனஜீவத்யுபத்யகாஹ என்கிறது அந்த ஸ்லோகம். ஒரு மலை என்று வர்ணிக்க ஆரம்பித்து விட்டால் மேகத்தை, தாது கனிம பொருள்களை, மூங்கில்களை, கிண்ணறர்களை, நீர்வீழ்ச்சிகளை, மலை சிகரங்களை, மலை அடிவாரங்களை, மலை குகைகளை, மலையில் தோன்றும் ரத்தனங்களை, மலை காடுகளை, மலையில் வாழ்கின்ற ஜந்துக்களை, மலை சாரல்களை, இவற்றையெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்கிறது அந்த கவி கல்பலதா என்ற ஸ்லோகம். அவற்றுடைய முதலாவது மேகம் படிந்திருப்பது என்பது, அவற்றிலே இரண்டாவது மூலிகைகளை தருவது என்பது. ஒவ்வொன்றாக பார்த்தால் தெய்வநாயகன் என்ற மலைக்கு கூட இதெல்லாம் பொருந்தும். அவன்தான் ஓஷத கிரீசனாச்சே, ஓஷத ஔஷதகிரி அங்கிருக்கிற மலை. அதனால் தெய்வநாயகன் என்கிற மலை, தெய்வநாயகனே கூட ஔஷதம் தருபவன் என்று தேசிகன் வேறொரு இடத்தில் வர்ணிக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் மலைக்கும் தெய்வநாயகனுக்கும் எத்தனையோ சாமியங்கள் சொல்லலாம். சுருங்கம் என்றால் சொல்லலாமா என்றால் சொல்லலாம். பெருமாள் வராகாவதாரம் எடுத்த பொழுது ஏக சுருங்கோ வராகத்வம் என்று சுருங்கம் அவருக்கு முக்கியமாக இருந்தது. அந்த வராகனை நீலாச்சல இவோச்சிதா என்றும் நீலாஞ்சனா திரிநிபன் என்றும் பலபடியாக மலை போல சொல்கிற சமயத்திலே பூமியை தாங்கிக் கொண்டு நீலாச்சலம் போல கிளம்பினான் வராகன் என்று அங்கே வர்ணனை விஷ்ணுலே. இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் தெய்வநாயகன் என்ற மலைக்கு சிங்கம், பாதம், குஹா, ரத்னாதனம், ஜீவம், உபத்திகா என்று எல்லாமே பொருந்தும். ஆனாலும் நாம் அதிக விரிவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் மேகம் என்ற ஒன்றை மட்டும் பார்த்துவிட்டு இதை நிறுத்திவிட்டு மும்மணிக்கோவையின் அடுத்த வரிக்கு போய்விடப் போகிறோம். பகவானை பர்வதம் போன்றவர் என்று கூறினால் மலை மேலே மேகம் படிந்து மழை பெய்யுமே அது உண்டா என்று கேட்டால் ஆமாம் அதுவும் உண்டு. ததர்ஷ கிருஷ்ணமாசீனம் நீலம் மேராவிவாம்புத
மேகம் கிருஷ்ணனை மேகமாக கூறினாலும் மேருமலையிலே படிந்த மேகம் போல என்று சொல்கிறாரே, அது ஏன் என்றால் அவன் மலை மேகம் போல மழை அருவி பொழிபவன் என்பதை தெரிவிப்பதற்காகவாம். கொண்டல் நல் மால் வரையேயுமப்பர் என்று நாகை அழகியாரை வர்ணிக்கும் போது, கொண்டல் என்றால் மேகம், மால்வரை என்றால் பெரிய மலை, மேகம் படிந்த பெரிய மலையாக அவரை கூறியதிலும் இந்த கருத்துதான். மலைக்கும் பகவானுக்கும் மேகம் படிந்திருப்பது என்கிறது ஒரு சாமியம். பொழியும் மேகத்தை தம்பால் வைத்திருப்பது மலைக்கும் பகவானுக்கும் பொது. மால் என்றால் இந்த வரியிலே திருமால் என்று ஒரு அர்த்தம், மிகப்பெரிய என்று ஒரு அர்த்தம். மால்வரை தோல் என்று திருப்பாவியில் கூறியது போல இங்கு கொண்டால் நல் மால்வரையே ஒப்பர் என்கிறார். மால்வரை ஒப்பர் மால் என்று வேடிக்கை. மலை என்றாலே அருவிகள் நினைவுக்கு வரும். கவி கல்பலதாவிலும் நிர்ச்சரம் என்று சொல்லியிருக்கிறார். வ்ருஷகிரி கடகேஷு வ்யஞ்சஜத்சு ப்ரதீதைஹி மதுமதனதேத்வாம் வாரிதாபியாசைஹி என்று தயாசதகத்தில் சொன்னா போலே மலை அருவி என்பது பகவானுடைய தயை பெருக்கை நினைவுறுத்தும். இவ்வாறாகவும் மலைக்கும் எம்பெருமானுக்கும் ஒப்புமை, இருவரும் அருவி பெருக்குபவர் என்று. இப்படியாக நதிகள், தீர்த்தங்கள், மேகங்கள், அருவிகள் இவற்றை பெருக்குவதும் பர்வதத்துக்கும் பகவானுக்கும் பொதுவாயிற்று என்று தயாசதகம் தெரிவிக்கிறது. இன்னொரு மலை பொருத்தம், யோகிகள் மலையை அடைவது போல பகவானை அடைகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே போன வாரம் யாதவாக்ஷுதய ஸ்லோகம் மூலம் பார்த்தது. இதோ இன்னொரு ஸ்லோகம் இதே கருத்துக்கு. வசே பர்வத மூலேஷு ப்ரௌடோ யோ தியானதாரணாத் சாராத் சாரம் விஜானாதி பர்வதஸ்பரிகீர்த்திதஹ என்று ஒரு ஸ்லோகம். பிராணதோஷினி என்ற இதர சம்பிரதாய கிரந்தத்தில் இருக்கிற ஸ்லோகமானாலும் கூட அதனுடைய அர்த்தம் நமக்கும் உபாதேயமாகத்தான் இருக்கிறது. யோகிகள் மலையிலே வசிப்பார்கள், மலையடிகளிலே வசிக்க வேண்டும். வசே பர்வத மூலேஷு பகவானை தியானிப்பார்கள். ப்ரௌடோயோ தியான தாரணாத் ஆகையாலே யோகி சேவியத்துவம் என்பது மலைக்கும் பகவானுக்கும் பொது. மலைக்கும் பகவானுக்கும் உள்ள இன்னொரு சாமியம் பூமியை தாங்குவது என்கிற காரியம். இதை போன வாரமும் பார்த்தோம். வெளிப்படையாக விஷ்ணு புராணமும் சொல்லுகிறது, மகாவராகர் பூமி தேவியை தூக்கிக் கொண்டு மலை போல நின்றார் என்பதை. சதத் சமுத்யதராம் ஸ்வதம்ஷ்ட்ரயா சமுத்தோ நீல இவாசலோ மகான். மலை போல பூபிருத்தானார், நீல மலை போல இருந்தாராம் மகாவராகர். வராக அவதாரத்தில் மட்டுமில்லை, பகவான் பூமியை தாங்கி பூபிருத்தாகிறார் என்பதை வேதம் அடிக்கடி ஓதும். இதோ ஒரு வேத வரி. யோ அத்யதிஷ்டத் புவனானி தார்யன்னே. இதன் அர்த்தம் உலகங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு பகவான் அதிஷ்டானம் பண்ணினார். இந்த வரி அடங்கிய முழு மந்திரத்தையும் பூர்வசித்தி என்று ஆரம்பிக்கிற முழு மந்திரத்தையும் சாதனங்களிலே போக்தாக்களான சுவாமிகள் ஓத வேண்டும்
என்று வழக்கத்திலே இருக்கிறது. அதனால் சாத்தங்களிலெல்லாம் மலை போல பகவான் இருப்பதை ஸ்மரிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கிறது. மேலும் பார்த்தால் சால கிராமம் என்ற திவ்ய தேசத்தில் பெருமாள் மலையாகவே இருக்கிறார். வரையன்னின் என்பதற்கு பதில் வரையானனின் என்று கூட சொல்லலாம். அவன் மலை கொண்டு அலைநீர் அணை கட்டியவன். அவன் உழவு திரையும் குலவரையுமாய் நின்றவன். அவன் மலையேந்தி ஆநீரை காத்தவன். அவன் மலையாய் தானே ஆனவன் தாள கிராமத்தில் என்கிறார் திருவஞ்சை ஆழ்வார். மலையாலே அணையை கட்டி மலையையே குடையாய் தூக்கி கடைசியில் தானே மலையாகி விட்டானாம் பகவான். கூர்மாவதாரத்திலே மலையை தாங்கினான் முதுகிலே. ராமாவதாரத்திலே மலையாலே அணை கட்டினான் சேதுபந்தம். கிருஷ்ணாவதாரத்திலே மலையை குடையாய் பிடித்தான் கோவர்த்தனதாரி. அர்த்தாவதாரத்திலே வேங்கடம் என்னும் மலை மீது ஏறி நின்றான். சால கிராம க்ஷேத்திரத்திலே தானே மலையாக ஆகிவிட்டான். ஐந்திலுமே மலையால் உடலுக்கு நன்மை விளைந்தது. திருச்சந்த விருத்தம் வெற்பு என்றால் மலை. வெற்பெடுத்து வேலை நீர் கலக்கினாயதன்றியும் வெற்பெடுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெற்பெடுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்த நீ வெற்பெடுத்து மாறி காத்த மேக வண்ண நல்லையே. இதில் மூணு மலைக்கதைகள் மட்டுமே இருக்கின்றன. வெற்பின் மீது நின்று மேலும் வெற்பு மாயமாயனே என்று நாம இன்னும் ஒருவரை சேர்த்துக் கொள்ளலாம் போல இருக்கிறது. பர்வதத்துக்கும் பகவானுக்கும் இவ்வளவு சம்பந்தங்கள் இருக்கும் போது நாம் சாம்யம் என்று ஒரே ஒரு சம்பந்தத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். திருவுருவில் என்ற வரியிலே மலையும் பகவானும் சமம், மணியும் பகவானும் சமம் என்ற இந்த கருத்து வெறும் இலக்கிய ரசனைக்கு மட்டும் கிடையாது, அனுஷ்டானத்திலே கூட அடிக்கடி ஸ்மரிக்கப்பட வேண்டிய அளவு முக்கியமான கருத்து இது. நித்தியப்படி திருமண் குழைக்கும் போது பூமி தூக்கிய கதையை ஸ்மரிக்க வேண்டும். அப்பொழுது நீ சமுச்சிதோ நீல இவாச்சலோ மகான் என்பதை ஸ்மரிக்க வேண்டி இருக்கும். உத்ருதா சிவர் என்ற மந்திரத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். நித்தியப்படி திருவாராசனத்துக்கு போகும்போது அருவில் மணியன அடிஜரகணை இறைவனை அருகணையுடனே என்று ஸ்ரீ வைணவ தினசரி பாடலில் கூறியபடி பெருமாளை மணியாக நினைக்க வேண்டும். ரத்தனமாக மணிவரையன் திருவுருவில் அதை தியானம் பண்ணிக் கொள்ள வேண்டும். அருவிலை மணியன அதிஜைபவர் பகவானை மணி போல கருதி ஆராதிக்க வேண்டும். ஆராதனத்து நடுவிலே கூட நூத சுத்தி முடிந்தவுடனே பகவானை தியானிக்கும் போது அவனை மலை போன்றவன் என்று தியானிக்க வேண்டும். வரையன் திருவுருவில் என்று இந்த மும்மணிக்கோவை வரியில் சொன்ன கருத்தை நித்தியப்படி திருவாராதன தியான விஷயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் வங்கீச காரிகையில். வங்கிபுரத்து நம்பி எம்பெருமானோரோடு சமகாலத்தவர். அவர் எழுதுகிறார் தன்னுடைய காரிகையிலே, சோபிதம் ரத்ன கசிதை சாகரைரிவ மன்னம் மந்தர மலை. ரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட ஒரு மந்தர மலை. அப்படி போல பெருமாளை தியானித்துக் கொண்டு விட்டுதான் பாஹ்ய ஆராதனத்தை தொடங்க வேண்டும். பாஹ்ய ஆராதனத்துக்கு பூர்வாங்கமான மானசிக ஆராதனத்தில் மணிவரையன் திருவுரு என்றது
நித்தியப்படி திருவாராதனத்துக்கே வேண்டிய அர்த்தத்தை கூறுகிற முக்கிய வரியாக இருக்கிறது. இப்படி மலைக்கும் பகவானுக்கும் நிறைய பொது பண்புகள் இருக்கின்றன என்று பார்த்தோம். இவற்றுள் பத்தை மட்டும் எடுத்து நினைவில் இருத்துவதற்காக சுருக்கமாக சொல்கிற செய்யுள் ஒன்று, உயர்வுடன் உறுதியாலும் உலகினை தாங்களாலும் உள்புகா அரணாய் நின்றும் உரு தவர் நாடலாலும் பொறுமைதை இரியத்தாளர்ப்பர் பொருதினும் அலட்சத்தாலும் பொலிவெனும் அழகினாலும் பொழிகிற வெள்ளத்தாலும் பருப்பதம் பகவான் போலாம் பத்து காரணங்களாலே. பருப்பதம் என்பது பர்வதம் என்பதன் தமிழாக்கம். பருவதம் பகவான் போல இருக்கிறது என்பதற்கு பத்து காரணங்கள் இந்த செய்யுளில், உயர்வு உறுதி தாங்கல் அரண் தவறாடல் பொறுமை தைரியம் அலட்சியம் பொலிவு பொழிவு என்று பத்து காரணங்கள். உயர்வுடன் உறுதி தாங்கள் உள்புக முடியாத தன்மை மயலரு தவத்தோர் நாடல் மட்டிலா பொறுமை கொள்ளல் கயவர கவரலின்மை கவின்வலட்சியம் பின் செயலுறும் பொறுக்கு தோற்றம் தெருவினை பெயர்த்தல் பத்தாம் என்று எதுகை மோனையுடன் மரபு கவிதையாக பத்து சாமியங்கள் மலைக்கும் பகவானுக்கும் இருப்பதை தொகுத்து வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொன்றாக கவனிக்கும் போது பகவானுக்கு பர்வதத்தை உவமையாக்கியது மிக உச்சிதமாக தெரிகிறது. மணிவரையன்னின் என்றும் மணிவரையன்னின் திருவுரு என்பதும் மிக மிக நன்றாக பொருந்துகின்றன. இதனால்தான் ஆழ்வாரும் திருவாய்மொழியிலே நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்று கூவும் என்கிறார். காதல் பிச்சு பிடித்த பராங்குஷ நாயகி உயர்ந்து நின்று கொண்டிருக்கிற மலையை பார்த்தால் உடனே பகவானை ஸ்மரித்துக் கொள்ளுவாளாம். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் என்று பாடியிருப்பது நமக்கு உடனே ரசியமாகிறது. ஏனென்றால் நாம் இன்று நின்ற குன்றத்துக்கும் நெடுமாலுக்கும் உள்ள சாமியங்களை நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மும்மணி கோவையினுடைய அடுத்த வரி, அணியமராகத்து அலங்கலாயிலங்கி. இதிலே அணியமராகத்து என்கிற பகுதி மட்டும் இன்றைக்கு, ஆகம் என்றால் மார்பு, இதனை உரம் அகலம் வக்ஷஸ் என்று குறிப்பிடுவதுண்டு. பகவானுடைய திருமார்பு அணியமராகம், அதாவது திருவாபரணங்கள் பொருந்திய மார்பு. மார்பிலே எந்த அணிகள் இருக்கும்? நம்முடைய நித்திய கர்மங்களிலே ஒன்றான ஆதார சக்தி மந்திரங்களிலே பார்த்தால் இந்த மாதிரியான வரிகள் வருகின்றன. ஓம் வைதுஜந்தி வனமாலாயை நமஹ. ஓம் ஸ்ரீமத் துளசியை நமஹ. ஓம் ஹாராய சர்வாபரணாதிபதயே நமஹ. ஓம் ஸ்ரீவத் ய ஸ்ரீநிவாசாய நமஹ. ஓம் ஸ்ரீ கௌஸ்துபாய சர்வரத்னாதிபதயே நமஹ என்று ஐந்து வரிகளிலே ஐந்து திருவாபரணங்கள் ஐந்தும் மார்பிலே இருப்பவை. அணியமர் ஆகத்து என்று சொன்ன ஆகத்து அமர் அணிகள் இவை. இந்த மந்திரங்களில் இருந்து நமக்கு இன்னொன்று என்ன தெரிகிறது? அந்த ஆபரணங்கள் எல்லாம் கூட நமக்கு சேவியங்கள். நாம் அவற்றை கூட சேவிக்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும்,
ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று தெரிகிறது. இந்த ஐந்திலே முதலாவது வைஜயந்தி என்கிற வனமாலை, பிறகு துளசி என்கிற துழாய் மாலை, பிறகு ஹாரம் என்கிற முத்தாரம், அதன் பிறகு ஸ்ரீவத்சம் என்கிற மறுமச்சம், ஐந்தாவதாக கௌஸ்துபம் என்னும் மணிவரம் ரத்னம். இந்த ஐந்து அணிகளும் அணிந்த மார்பிலே ஆறாவது அணிக்காக திருமகள் மகாதேவி அமர்ந்திருக்கிறாள். உண்மையிலே ஐந்தாவது ஆறாவது என்று எண்ணுவதிலே அர்த்தம் கிடையாது. எண்ணிக்கையும் சரிப்படாது, வரிசை கிரமமும் சரிப்படாது. ஆபரணங்கள் ஏராளமானவை, ஆபரணங்கள் பல பலவே என்பார் ஆழ்வார். சரணாகதி கத்தியத்திலே எம்பெருமானார் ஆபரணங்களை பற்றிடுகிறார். ஒரு கத்திய பாகம், ஒரு சூர்ணிகா பாகம். இது நமக்கு நித்திய ஸ்மரணீயமான விஹிதமான வரி. சோதித விவித விசித்ரானந்தாஷ்டர்ய நித்ய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ஷ நிரதிசய ஊஜ்வல்ய கிரீட்டம குட சூடாவசம் சமகர கொந்தல கிரைவேஜக ஹாரகேயூர கதக ஸ்ரீவத்ஸ கௌஸ் திருவாராதனத்தில் நாம் அனுசந்திக்க வேண்டிய வரி இது. இதில் பேசியுள்ள திருவாரங்களிலே ஆகத்து ஆபரணங்கள், அதாவது மாறுபணிகள், ஹாரம் என்றும் ஸ்ரீவத்சம் என்றும் கௌஸ்துபம் என்றும் முக்தாதாமம் என்றும் நாலு மட்டும் இருக்கின்றன இந்த லிஸ்டிலே. அபரிமித என்ற பதத்தாலே அளவற்ற ஆபரணங்கள் என்கிறார். ஆபரணங்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. ஆழ்வாரும் கனகச்சோதி முடி முதலா எண்ணில் பல கலன்களும் என்கிறார். எண்ணிலாத பல அணிகலன்களும் என்று அர்த்தம். இந்த ஆகத்து அமர்ந்த அணிகள் நமக்கு ஏன் முக்கியம் என்றால், இந்த ஜீவாத்மா கூட நாமே கூட பெருமாளுடைய திருமார்புக்கு அணிகலனானவர்கள்தான். எண்ணில்லாத அணிகலன்கள் இருந்தாலும் இந்த ஆறை மட்டும், அதாவது லக்ஷ்மி, வைஜயந்தி, ஸ்ரீவத்சம், கௌஸ்துபம், ஹாரம் என்கிற ஆறை மட்டும் அணியமராகத்து என்ற போது நினைப்பது தகும். ஏனென்றால் இந்த ஆறும் தான் பல காலம் மாறுபணிகளாக பகவானுக்கு பேசப்பட்டவை. சந்தியாவந்தனத்திலே காயத்ரி ஜபம் பண்ணுவதற்கு முன்பாக தியான ஸ்லோகத்திலே முதலிலே காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கி ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தித்து விட்டு பிறகு பகவத் விக்கிரக தியானம் பண்ண வேண்டும் என்று விகிதம். கிரீடஹார கேயூர கடகாதி விபூஷிதம் ஸ்ரீவத்ஸவனமாலாஸ்ரீ துளசி கௌஸ்துபோஜ்வலம் என்ற ஸ்லோகத்திலே மற்ற அணிகலன்களோடு கூட நாம் மேலே சொன்ன ஆறு திருவாபரணங்களையும் சேர்த்து கூறி வருகிறோம். அதில் அஞ்சு ஒரே வரியிலே இருக்கின்றன, ஸ்ரீவத்ஸ வனமாலா ஸ்ரீ துளசி கௌஸ்துபா என்று.
இந்த மாதிரி ஆதார சக்தியிலும் சந்தியா வந்தனத்திலும் இருப்பதாலே ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக 5 தடவை இந்த அணியமராதத்தை தியானித்தாக வேண்டும் என்று தெரிகிறது. எப்படி 5? பிராத சந்தியாவந்தனம், ஆதார சக்தி தர்ப்பணம், மாத்தியான்மிகம், திருவாராதனம், சாயம் சந்தியாவந்தனம் என்ற 5 அணியமராதத்தை தியானித்தாக வேண்டும். இதே அணிகலன்களை பகவத் தியான சோபானத்திலும் சுவாமி தேசிகன் இவ்வாறு விவரிக்கிறார். ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் ஸ்ரீபதன்யம் மத்தே பாஹ்வோர்மணிவரருஜா ரஞ்சிதம் ரங்கதாம்னஹ சாந்திரச்சாயம் தருண துளசி சித்ரயா வைஜயந்த சந்தாபம் மே சமஜதி திஜஹ சந்திரிகோதாரஹாரம். மந்தாக்ராந்தா விரத்தம், காதலை தெரிவிப்பதற்கு ஏற்ற விரத்தமாம் இது. சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் மீது ஏற்பட்ட அவயவ சௌந்தர்ய அனுபவத்தாலே ஏற்பட்ட காதலை தெரிவிக்கிறது பகவத் தியான சோபானம். இந்த ஸ்லோகத்திலே 4 பாதங்கள். முதல் பாதத்திலே ஸ்ரீவத்சம் ஸ்ரீ என்று 2 திருவாபரணங்கள், 2 பாதத்திலே மணிவரம் என்ற பதத்தாலே கௌஸ்துபம் என்கிற திருவாபரணம், 3 பாதத்திலே துளசி வைஜயந்தி என்று மேலும் 2 திருவாபரணங்கள், 4 பாதத்திலே ஹாரம் என்ற ஒரு திருவாபரணம். ஆக 6 திருவாபரணங்கள் திருமார்பிலே ரங்கநாதனுக்கு பேசப்படும் பாங்கை பார்க்கிறோம். இதிலே எண்ணில்லாத திருவாபரணங்கள் பகவானுக்கு இருந்தாலும் சந்தியாவந்தனத்திலும் ஆதார சக்தியிலும் பகவத் ஞான சோபானத்திலும் ஒரே மாதிரியாக பெருமாளுக்கு மார்பிலே 6 திருவாபரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இன்னும் சில இடங்களிலே இவற்றுள் சிலவற்றை மட்டும் கூறி சிலவற்றை கூறாமல் விட்டு போன இடங்களும் உண்டு. மறுத்த திருபுடன் மார்பில் தரித்தவன் என்கிற தேசிக பிரபந்தத்து வரியிலே கௌஸ்துபமும் உத்தாரமும் கூறவில்லை போகிறது. இங்கு ஒரு விசாரம், ஸ்ரீவத்சம் என்கிற மறு இருக்கிறதே, அது திருவாபரணமாக ஆகுமோ? அணிகளிலே ஒன்றாக மறு கூட ஆகுமா என்ன? அது ஒரு மச்சம், அது ஒரு மயிர்ச்சுழி, அல்லது அது பிரபு முனிவரின் கால்பட்ட அடையாளம் என்று பச்சிதமாக சொல்லுகிறார்கள். எப்படியானாலும் அது அணிகலனாகாதே என்று கேட்டால், கத்யத்திலே ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஸ்ரீவத்சம் என்று சேர்த்து அதையும் ஒரு திருவாபரணம் போலே பேசியிருக்கிறார். சுவாமி தேசிகனும் தேவநாய கதத்தியாசத்திலே ஸ்ரீவத்சௌஸ்துபரமா மனமாலிதாங்கம் என்கிறார். இதிலே அங்கம் என்பதற்கு திருவாபரணம் என்பது கோஷம் கூறுகிற அர்த்தம். ஆகையாலே பாஷ்யக்காரரும் ஸ்ரீவத்சத்தை திருவாபரணம் என்கிறார், தேசிகனும் ஸ்ரீவத்சத்தை திருவாபரணம் என்கிறார். தேசிகன் திருவாபரணம் என்றால் என்ன, பூஷணம் என்றால் என்ன, அதற்கு இலக்கணம் என்ன என்று சொல்கிறார். சோபாஷய ஹேது பூதானி பூஷணானி, எவற்றை சாத்திக் கொண்டிருப்பதாலே அழகுக்கு அதிசயம் ஏற்படுமோ, சோபாதிசயம், அதற்கு பூஷணம் என்று பெயர்.
ஸ்ரீவத்சத்துக்கும் இது உண்டு. ஸ்ரீவத்சத்தாலே மார்பினுடைய அழகு கூடுகிறது. ஸ்ரீவத்சேன பிரசித விபவம் என்கிறார்கள்வா. இந்த காரணங்களாலே அணியமர் ஆகத்து என்ற விடத்திலே கூறிய அணி என்பதிலே ஸ்ரீவத்சம் என்பதையும் சேர்த்துக் கொள்வது உச்சிதம். இப்பொழுது அணியமர் ஆகத்து என்பதை அந்த பதக்கோவையிலே இருக்கிற கருத்தை சுவாமி தேசிகனும் அவருக்கு முற்பட்ட பூர்வாச்சாரியர்களும் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதலிலே சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் ஒன்று, இதிலே வனமாலைக்கும் பகவானின் திருமேனிக்கும் முழு சிலேடை, நின்திருவுரு என்பதையும் அணி என்பதையும் சேர்த்து ஒப்பிட்டு அனுபவிக்கப் போகிறோம். இப்போது திருவுரு என்பது மலையானது, அணி என்பது மாலையானது. இந்த மலையையும் மாலையையும் இரண்டையும் ஒரு சேர வர்ணிக்கிற ஸ்லோகம் இதோ. வர்ண கிரவேண விபுதேஷ விசித்ரிதாங்கி மேர பிரசூன சுப்தா வனமாலிகேயம் ஹ்ருத்யா சுகந்திரத கமலாமணீந்திரா நித்யா சதஸ்ருதி மூர்த்திரிவ தேவநாயக பஞ்சாசத்திலே தேவாதீசனே இரண்டுமே விக்கிரகம் வனமாலை என்ற இரண்டுமே வர்ணங்களால் விசித்திரிதாங்கிகள், இரண்டுமே ஸ்மேர புஷ்பத்தால் சுபகங்கள், இரண்டுமே ஹிருத்யங்கள், இரண்டுமே சுகந்திகள், இரண்டுமே திருமகளையும் கௌஸ்துபத்தையும் விடாதவைகள், இரண்டுமே நித்யங்கள் என்று ஆறு சாமியங்கள். இந்த ஆறிலே முதல் மூன்று இரட்டை பொருள் வேடிக்கையாலே நடைபெறும். முதலாவது இரட்டை அர்த்த பதம் வர்ணம் என்பது, இதற்கு வெண்மை முதலிய நிறம் என்று ஒரு அர்த்தம், பிராமணாதி ஜாதி என்று இரண்டாவது அர்த்தம். வனமாலையிலே வர்ணம் இருப்பது வெள்ளை மஞ்சள் பச்சை நீலம் முதலிய வெவ்வேறு நிறங்கள் இருக்கும். ஏனென்றால் அது பல வகை காட்டு மலர்களை சேர்த்து தொடுத்த கதம்ப மாலை. மூர்த்தியிலே பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்திலே வர்ணம் இருக்குமோ என்றால் பிராமணர் முதலிய வெவ்வேறு வர்ணங்கள் அந்த திரு உருவிலிருந்து தோன்றினார்களாம். அவ்வாறு தெரிவிக்கிறது புருஷ சூக்தம். ஓம் பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹூர ஜன்ய கிருதஹ பத்யாகம் சூத்ரோ அஜாயத என்று விராட் புருஷனுடைய மூர்த்தியிலே பிராமணன் முகமாக இருந்தான், க்ஷத்ரியன் தோள்களாக பண்ணப்பட்டான், வைஷ்யன் தொடைகளானான், நாலாம் வர்ணத்தவன் கால்களிலிருந்து தோன்றினான் என்று இந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம். நாலு வர்ணங்களையும் நாலு அங்கங்களோடு தொடர்பு படுத்தியதால் விசித்திரிதமான ஆச்சரியப்படுத்தப்பட்ட அவயவங்களை கண்ட மூர்த்தி அது. அந்த நாளிலும் ஒரு கிரமம் வரிசை கிரமம் வைத்ததாலே வர்ண கிரமத்தாலே ஏற்பட்ட விசித்திரம் இது. வர்ண வனமாலையிலே பல நிறத்து பூக்களை தொடுத்தாலும் அழகுக்காக அவற்றுள்ளே ஒரு கிரமத்தை, எந்த நிறத்துக்கு பிறகு எந்த நிறம் வர வேண்டும் என்ற ஒரு ஒழுங்கு முறையை உடைத்தானது அந்த மாலை. இரண்டிலுமே
வர்ண கிரமத்தால் வந்த விசித்திரம், ஒன்றிலே ஆச்சரியம் என்ற விசித்திரம், இன்னொன்றிலே பலவித சித்திரம், விவித சித்திரம் என்ற விசித்திரம். இது முதல் சாமியம். அடுத்தது இரண்டுக்கும் அழகூட்டுவது ஸ்மேர புஷ்பம் என்பது. ஸ்மேரம் என்றால் புன்னகை. பகவானின் மூர்த்தியிலே புன்னகை என்கிற புஷ்பம் அழகு சேர்க்கிறது. ஸ்மேர என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மலர்ந்த விகசித்த என்று. வனமாலையனுடைய அழகு அதிலுள்ள மலர்ந்த பூக்களாலே ஏற்பட்டது. இரண்டும் மேர புஷ்பங்களாலே அழகியவை. இது இரண்டாவது சாமியம். மூன்றாவது, இரண்டும் ஹிருத்யமானவை. ஹிருத்யம் என்பதற்கும் இரண்டு அர்த்தங்கள். மனசுக்கு பிடித்தவை, உள்ளம் கவர்பவை என்று ஒரு அர்த்தம். ஹிருதயத்தை சேர்ந்தவை என்று ஒன்று. மூர்த்தி ஹிருதயத்தை சேர்வது எப்படி என்றால், யோகிகளினுடைய ஹிருதயத்திலே குடிகொண்டமையாலே ஹிருத்யமாகிறது. வனமாலை ஹிருதயத்தை சேர்ந்தது எப்படி என்றால், பகவானுடைய ஹிருதயத்துக்கு அருகிலே மார்பிலே தொங்குகிறது. இது யாருடைய ஹிருதயம் என்பது வேறுபட்டுகிறது. யோகிகளுடைய ஹிருதயத்திலே ஒன்று, பகவானுடைய ஹிருதயத்திலே ஒன்று. இது வேறுபட்டாலும் கூட இரண்டும் இதயத்திருப்பவை, ஹிருத்யமானவை என்பது பொருத்தம். இந்த மூன்று சாமியங்களுக்கு பிறகு கூறப்போகிற மேலும் மூன்று சாமியங்களில் இரட்டை பொருள் வேடிக்கை கிடையாது. இரண்டுமே மனம் கமழ்பவை என்பது நாலாவது. பெருமாளுக்கு சர்வகந்தன் என்ற அடைமொழியை உபனிஷத்து தருகிறது. மனமாலை அதிலுள்ள மலர்கள் மூலம் மனம் கமழ்கிறது. இது நாலாவது. இரண்டுமே திருவையும் கௌஸ்துபத்தையும் தம் அருகில் இணை பிரியாதபடி கொண்டவை. இது ஐந்தாவது. இரண்டுமே நித்தியமானவை, அதாவது சாஸ்வதமானவை. இது ஆறாவது. ஏழாவதாக ஒரு சாமியம் கூட ஸ்புரதி என்கிற கிரியாபதத்திலே இருக்கிறது. பளிச்சிடுகிறது, மின்னுகிறது என்ற அர்த்தத்திலும், மனசிலே ஸ்புரிக்கிறது, தோன்றுகிறது என்ற அர்த்தத்திலும் இரண்டுக்குமே கூட பொருந்தும். இவ்வாறாக மணிவர என்ன நின்றிருவுருவும் அதில் அணிதமராக தளங்களான வனமாலையும் சமமாகிவிட்டன என்று கவிநயத்துடன் விவரிக்கிறது இந்த தேவநாதிக பஞ்சாசத் ஸ்லோகம். அடுத்த வாரத்திலே அணியமனாகத்து அலங்கலாயிலங்கி என்ற வரியை இன்னும் பல பூர்வாச்சாரியர்கள், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் முதலிய எத்தனையோ பேர்கள் எவ்வாறு அனுபவிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அனுபவிப்போம். ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.